மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உட்பட 4 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு வழக்குகள் உள்ளதால் 4 பேர் மீதும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற இறுதிப் போரில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதை நினைவுகூரும் விதமாக ஆண்டுதோறும் மே 17 இயக்கம் சார்பில் சென்னை மெரினாவில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அடுத்து மெரினாவில் கூட்டம் நடத்த சென்னை காவல்துறை தடை விதித்தது. மெரினாவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டம் நடத்த மே 17 இயக்கத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி தடையை மீறி மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மற்றும் தமிழர் விடியல் கட்சி நிர்வாகிகள் டைசன், இளமாறன், காஞ்சி மக்கள் மன்ற நிர்வாகி அருண்குமார் ஆகியோர் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டவிரோதமாக கூடியதாக திருமுருகன் காந்தி உட்பட 17 பேரை போலீசார் கைது செய்தனர். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர்கள் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் திருமுருகன் காந்தி, டைசன், இளமாறன், அருண்குமார் ஆகியோர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தையும் சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி 7 வருடங்களாக அனுமதியில்லாமல் மே 17 இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கூட்டம் நடத்தி வருவதாகவும் அது தொடர்பாக தொடர்ந்து காவல்துறை தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்களின் போது இந்தியன் ஆயில் நிறுவனத்தை தாக்கியது, அமெரிக்க தூதரகத்தை தாக்கியது என பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டதால் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரை நிறுத்த தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த போராட்டங்களில் தன்னை இணைத்துக் கொண்டதன் மூலம் அரசியல் களம் கண்டவர் திருமுருகன். அதே ஆண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் போரை நிறுத்த தவறியதாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தமிழகத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். இதில் சிவகங்கை மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு எதிராக திருமுருகன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் பின்னர் மே 17 என்ற அமைப்பை தொடங்கிய அவர் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கை அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மீது மே 17 அமைப்பின் சார்பாக உரையாற்றியுள்ளார். இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். தமிழகத்தில் நடைபெற்ற அணு உலைக்கு எதிரான போராட்டம், நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு போன்ற போராட்டங்களுக்கு மே 17 இயக்கம் ஆதரவளித்து வருகிறது. 2010 முதல் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் போரில் மடிந்த இலங்கை தமிழர்கள் நினைவாக சென்னை மெரினா கடற்கரையில் மே 17 இயக்கம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடத்தப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 21ஆம் தேதி மெரினா கடற்கரையில் தடையை மீறி திருமுருகன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டமே இப்போது அவர் குண்டர் சட்டத்தில் கைதாக வழிவகுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.